காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான உறவை பிரதிபலிக்கும் வகையில் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் இன்று தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், புகழ்பெற்ற பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயரில் இருக்கை வசதி செய்து கொடுத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அந்த பந்தம் ஆண்டாண்டுகளுக்கு முந்தைய பந்தம். அந்த பந்தம் நாம் ஆண்டுகளில் கணக்கிட முடியாத ஒரு பந்தம். பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர், பெண் அடிமையை எதிர்த்தவர், பெண் சுதந்திரத்தை பாடுபட்டவர், அவருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு இயற்கையை கொடுத்து நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழ்நாட்டின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றி.